நான்காவதாக கடைசியாக என்ன அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சோதனை நேரங்கள்ல இதுக சொல்ற அதே நேரம் நாலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்து விட்டு போனாலும் நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா நீங்க எப்படி வாழ்ந்தீங்க என்றத கணக்கு பார்த்து சொர்க்கம் நரகம் தீர்மானிக்க போறார் அதே நேரம் சாதனையாளராகவும் இந்த உலகத்துல மௌத்தாகலாம் எப்படி மரணிக்கலாம் ஒரு இமாம் புகாரியாக ஒரு இமாம் முஸ்லிமாக ஒரு திர்மிதியாக ஒரு நசாயியாக ஒரு இப்னு மாஜாவாக ஒரு பெரிய சமூக வழிகாட்டியாக ஒரு தலைவராக ஒரு பிரச்சாரகராக ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்த ஒரு வைத்தியராக ஒரு பெரும் சாதனை படைத்தவராகவும் நம்ம என்ன செய்யலாம் மரணிக்கலாம் ரெண்டு மரணமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதாவது கேட்ப கூலி தர போறான் ஆனால் சாதனையாளர்களை உருவாக்குவது சோதனையான சூழ்நிலைகள் மட்டும்தான் எப்படி ஒரு சாதனையாளர் உருவாகுவது என்பது சோதனையான சூழ்நிலையில மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றுக்கு தேர்ந்தெடுத்தால் அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அல்லாஹ் தஆலா மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு எப்படி மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அவனை சோதிப்பான் நலவை நாடிட்டான்னு சொன்னா அவனை சோதிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல மிக பெரும் சாதனைகளை படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கிட்டாண்டா முதலாவது உங்களுக்கு தரது சோதனை ஏத்துக்கொண்டீங்க என்று சொன்னா நீங்க சாதனையாளர் அதுல மறுதளிச்சீங்கடா சாதாரண மனிதர் இவ்வளவுதான் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டா உங்களை கண்டிக்க போறது இல்லை மறுதளிக்கிறண்டா என்ன நீங்க இறைவனை நிராகரிக்கல மோசமான வார்த்தைகள் பேசல ஆனா சோதனையை தாங்கல நீங்க என்ன செய்யல சோதனையை தாங்கல அல்லாஹ் இந்த சோதனைலாம் எனக்கு வானாண்ட லெவல்ல இருக்கீங்க சோதனை அல்லாஹ் திருப்பி எடுத்துருவான் அப்படின்னா என்ன உங்கள்கிட்ட வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை என்ன செய்யறான் அல்லாஹ் திருப்பி எடுக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கு ஒன்று பெருசா தர இருந்தாண்டா உங்களுடைய சோதனை மிக பெரிதாக இருக்கும் அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன அஷத்துன்னா சிபலான் அல் அம்பியா சோதனையில் கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சும்ம சாலிஹூன் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் பின்னர் நல்லவர்கள் பின்னர் அவர்களைப் போல வாழ முயற்சி எடுத்தவர்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே சோதனைகள் என்பதை அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு அப்படி அதிகமாக கொடுக்குறான்னு சொன்னா அவன்ல இருந்து அல்லாஹ் பெரிய ஒரு ஆளாக அவனை உருவாக்க நினைச்சான்னு சொன்னா பெரிய சோதனைகளை கொடுப்பான் அவன் அதுல மிக திருப்தியோடு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டால் அதான் மிக முக்கியம் அந்த சோதனையில அவன் பொறுமையாக இருந்து நல்ல முறையில வாழ்றது வேறு அந்த சோதனையை அக்செப்ட் பண்ணி அதை அங்கீகரிச்சு தாங்கிறது இருக்குதே அது வேறு அதுல திருப்தி காண்றான் அதுல அவனுக்கு எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லை அல்லாஹ் அவன் வந்து பன்மடங்கா சுஜூது செய்கிறான் இல்லாத இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய சுஜூதுகள் அதிகம் இருக்கிற நேரத்தை விட இல்லாத நேரத்தில் அவனுடைய புன்முறுவல் அதிகம் அவனது பொறுமை அதிகம் அவனுடைய மனத்தாங்கல் அதிகம் அவன் பேசுகிற நன்றிகள் அதிகம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் அவனுக்கு திறக்கக்கூடிய வாசல் என்பது சாதாரண ஒரு வாசலா என்ன செய்யாது இருக்காது ஆனால் எங்கள் அதிகமான பேர் அதை தாங்கிக் கொள்கின்ற அந்த மனோநிலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டார்கள் அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அந்த சாதனை என்ற படியிலிருந்து அல்லாஹ் அவர் என்ன செஞ்சிடறான் இறக்கிறார் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து முடிக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பலருடைய வரலாற்று நம்ம இதை என்ன செய்திருக்கிறோம் கண்டிருக்கிறோம் ஒரு தியாகம் ஒருவரை உருவாக்கி இருக்கும் ஒரு மரணம் ஒருவரை உருவாக்கி இருக்கும் ஒரு கஷ்டமான தொடர்ச்சியான வறுமை ஒருவரை உருவாக்கி இருக்கும் காரணம் அவர் காட்டிய பொறுமையும் அவர் காட்டிய நிதானமும் அவர் காட்டிய அந்த திருப்தியும் இறைவனோடு அவர் அடையக்கூடிய திருப்தியும் அன்புள்ள சகோதரர்களே சோதனை நேரங்களில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய அதாவது நெருக்கம் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் அவன் அந்த நேரத்தில் சுஜூதுல விழுகிற நேரங்கள் இறைவனோடு அழுகிற நேரங்களில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தோன்றாத வெளிச்சங்களை எல்லாம் அவனோட உள்ளத்துல என்ன செய்வான் அல்லாஹ் தோன்ற வைப்பான் இந்த உலகத்துடைய ஹக்கீகத்தை அவனுக்கு என்ன செய்யும் யதார்த்தம் அவனுக்கு புரியும் அந்த யதார்த்தம் புரிகிற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சக்தி இருக்குது நான் வந்து இந்த உலகத்தில் எனக்கு எதையும் எதிர்த்து வாழலாம் என்று வரக்கூடிய சக்தி வேற எவனுக்கு என்ன செய்யாது அது வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆழமான ஒரு மன அதாவது இறைவனது சோதனைகளை தாங்கி எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்கின்ற ஒரு சாதனையாளராக நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அல்ல என்ன செய்யணும் தரணும் நமது பிள்ளைகள் நம்ம அடுத்த ஒரு சமுதாயமாக பார்க்குறது யாரை நமது பிள்ளைகள் பெரியாளாக வரணும் இவன் வந்து எங்கேயோ போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவனுக்கு முதலாவது ஒரு வேலை செய்கிறோம் எந்த கஷ்டம் படக்கூடாது அவனுக்கு என்ன வச்சுக்கிறோம் அவனுக்கு எல்லாம் செய்கிறோம் அவன் எல்லாமே அவன் எதை காணாமல் வளர்றான் தெரியுமா கஷ்டங்களையும் வறுமையையும் சோதனையும் காணாமல் வளர்றான் அதனால நீங்களே பார்ப்பீங்க சின்ன விஷயத்தில் ஆள் நிற்க மாட்டான் சின்ன விஷயத்தில் பொறுமை இருக்காது சின்ன விஷயத்துல பதட்டம் அடைஞ்சிடுவான். ஆனா அவன் நல்லவர். அவர் என்ன நல்லவர். நீங்க நினைச்ச சாதனை வந்துட்டு என்ன செய்யல, வருவது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், கஷ்டமும் வறுமையும் தான் ஒருவனை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது என்பதனால இந்த எந்த ஒரு நிலைகள் நாம் என்ன செய்யக்கூடாது, பதறக்கூடாது. பதறாத இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு அழகான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஇத் தைன் வ கலபத் ரிஜால். அதாவது அந்த டோட்டல் பிரார்த்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒருவனுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். யா அல்லாஹ், ஹம், ஹஸன் இரண்டு விதமான கவலைகள், கடந்த காலம் வரப்போகின்ற நிகழ்வுகளை வைத்துள்ள கவலைகள். இந்த கவலைகளை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். கசல் சோம்பேறித்தனம், கோழைத்தனம், கடன் தொல்லை, அதுபோல மக்கள் எங்களை மிகைத்து செல்வது, இவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ என்று அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையான சூழ்நிலைகளை பொறுத்து சிறந்த இந்த சமுதாயத்துக்கு பல சாதனைகளை முன்வைத்த மக்களாக அல்லாஹு தாலா எம்மை அங்கீகரிப்பதுடன் மறுமை நாளில் சொர்க்கத்தை பெற்ற மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆதாமா ஐந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வா கூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வ